MI9A, இது டெட்டு, அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ராம்பை பார்த்தோன்னா வச்சுக்கேன் 0.1 எடுக்குது. ஓகேவா, 0.1 எடுக்குது. வந்து ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணுறோம் வேல்யூவை, எத்தனை 5.1 வரும் ஸ்ட்ரிப் வரைக்கும் வேல்யூ வருது. இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணிடுறோம், பேட்டரியை செக் பண்ணுறோம், ப்ரொசீஜர் இதுதான். அப்போ பேட்டரி சார்ஜ் இருக்குது. போர்டில் இவ்வளோ இன்புட் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. அப்போது சார்ஜிங் செக்ஷனில் தான் ஏதோ உங்களுக்கு ஷார்ட் இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிறோம், போட வெளில எடுத்துடுறோம். சார்ஜிங் செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே தான் இதான் இந்த இடம் தான் சார்ஜிங் செக்ஷன். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துடுறோம். எடுத்தாச்சு. இதில் எதனா ஷார்ட் இருக்கா சொல்லி செக் பண்ணுறோம். ஷார்ட் இங்கே வருது. ஷார்ட்டை ரன் பண்ணுறோன்னு வெளியாது.
ஷாட் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அது ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, வாட்டர் லாக் தான் ஆகியிருக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வாட்டர் லாக் இருக்கும். ஓகேங்களா, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டு பேக் பண்ணி பார்த்தேன். நானும் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தூக்கணும் பார்த்தீங்களா, இந்த ஐசி தூக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தேன்னா நான் ஷார்ட்டை செக் பண்ணியிருக்கணும். நான் டைரெக்டாக அங்கே போயிட்டேன், பவர் வரலான்னு ஒன்று. ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.